கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிப்பு. கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து 38,000 கனஅடி நீர் திறப்பு. வைகை அணை முழு கொள்ளளவை எட்டவுள்ளதால் வினாடிக்கு 900 கனஅடி நீர் திறப்பு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மருத்துவ கழிவுகளை வைகையாற்றில் கொட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை. மதுரை மாவட்ட சுகாதாரத்துறை எச்சரிக்கை. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனத்தால் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூரில் நெல் குவியல்களுடன் காத்திருக்கும் விவசாயிகள். கொள்முதல் செய்யப்படாததால் நெல்லை சாலையில் கொட்டி அரியலூர் விவசாயிகள் போராட்டம். தேங்காய் விலை வீழ்ச்சியால் தென்னை விவசாயிகள் வேதனை. அரசே விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை. கொல்லிமலையில் சட்டவிரோதமாக வெட்டப்பட்டு கடத்தப்படும் மரங்கள். வன அலுவலர்கள் உடந்தை என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. டெல்லியில் இன்று காலை பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றம் செயல்பட அனுமதிக்கவில்லை எனவும் விவாதத்திலும் ஆர்வம் காட்டவில்லை எனவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 29,689 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர் எனவும் 415 பேர் உயிரிழந்து உள்ளனர் எனவும் சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை 44.19 கோடி டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைனில் உள்ள மகாகலேஸ்வர் கோவிலில் நேற்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்தனர். தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வரவுள்ளார். இந்திய ரஷ்ய கூட்டு ராணுவ ஒத்திகை ரஷ்யாவில் வரும் ஆகஸ்ட் 1 முதல் 13 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது லீக் ஆட்டத்தில் விளையாடிய இந்திய ஹாக்கி ஆண்கள் அணி ஸ்பெயினை வீழ்த்தியது. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து இன்றைய நிலவரப்படி காவிரி ஆற்றில் வினாடிக்கு 38,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து கடந்த 2 நாட்களாக அதிகரித்திருந்த நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. தற்போது கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் மேலும் உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 38,091 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பெரும்பாலான அணைகள் நிரம்பிய நிலையில் உள்ள நிலையில்
கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு அதிகரித்துள்ளது. இரு அணைகளில் இருந்தும் நேற்று 35,733 கனஅடி நீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்ட நிலையில் இன்று காலை நிலவரப்படி இரண்டு அணைகளில் இருந்தும் மொத்தமாக வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 38,091 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையின் முழு கொள்ளளவான 71 அடியில் 69 அடி நிரம்பியுள்ளது. வைகை அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் அணையிலிருந்து வினாடிக்கு 900 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் பொதுமக்கள் இறங்கி குளிக்க வேண்டாம் என எச்சரித்துள்ள மதுரை மாவட்ட ஆட்சியர் கரையோரங்களில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தியுள்ளார். வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து தேனி மாவட்டத்திற்கு 3வது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிப்பை தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். மதுரை வைகை ஆற்றில் மருத்துவ கழிவுகளை கொட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாவட்ட சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுரையில் உள்ள ஒரு சில தனியார் மருத்துவமனைகள் அபாயகரமான மருத்துவ கழிவுகளை பாதுகாப்பற்ற முறையில் நகரப்பகுதிகளிலும் ஆற்றிலும் கொட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. யானைக்கல் வைகை ஆற்று பாலம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையில் மருந்து பெட்டிகள், ஊசிகள், மாத்திரைகள் ஆங்காங்கே குவியல் குவியலாக கொட்டப்பட்டிருந்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து வைகை ஆற்றில் மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதுடன் மருத்துவ கவுன்சில் சட்ட விதிகளின்படி மருத்துவமனை உரிமம் ரத்து போன்ற கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மதுரை மாவட்ட சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக 5 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் புதுவை, காரைக்கால் உள் மற்றும் கடலோர மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்மேற்கு, வடக்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம், ராஜேந்திரப்பட்டினம், டி வி புத்தூர், பூதாமூர், வெண்கரும்பூர், மருங்கூர் ஆகிய பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்மணிகளை பாதுகாப்பான முறையில் வைக்க இடமின்றி திறந்தவெளி களத்திலும் சாலை ஓரத்திலும் நெல்லை குவியலாக கொட்டி வருகின்றனர். இரவு நேரத்தில் அவ்வப்போது பெய்யும் மழையில் நெல் குவியல்கள் நனைந்து சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் வேறு வழியின்றி குறைந்த விலைக்கு இடைத்தரகர்களிடம் நெல் மூட்டைகளை விற்பனை செய்யும் அவல நிலை உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். 15 நாளா புள்ள போண்டாட்டி தோத்துக்குட்டு இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு கிடக்குறேன், இது ஒரு பருவம் இல்லையா? இதனிடையே அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள முத்துவாஞ்சேரி கிராமத்தில் கடந்த 40 நாட்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல் மணிகளை சாலையில் கொட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேங்காய் விலையை அரசே நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என வேதாரண்யம் பகுதி தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தானிக்கோட்டகம், வெள்ளிக்கிடங்கு, வண்டுவாஞ்சேரி, அண்ணாப்பேட்டை, துளசாப்பட்டினம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 5,000 ஏக்கரில் தென்னை சாகுபடி நடைபெற்று வருகிறது. கஜா புயலின் போது 50,000க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் முறிந்து சேதமடைந்த நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தென்னை மரங்களில் தேங்காய் அதிக அளவில் காய்த்து வருகிறது. தேங்காய் ஒன்று 10 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுவதால்
பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தேங்காய் சாகுபடியை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசே தேங்காய் விலையை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் கொல்லிமலையில் சட்டவிரோதமாக மரங்களை வெட்டி இரவு நேரங்களில் மரங்கள் கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொல்லிமலை வனப்பகுதியில் மரங்களை வெட்ட தடை உள்ளது. இருந்தபோதிலும் விவசாய நிலங்களில் உள்ள வயதான மரங்களை வெட்ட நில உரிமையாளர்கள் விண்ணப்பித்தால் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வன அலுவலர் தலைமையிலான குழுவினர் அதனை ஆய்வு செய்து குறிப்பிட்ட மரங்களை வெட்டிக்கொள்ள அனுமதி வழங்கிவிடுவர். இவ்வாறு மரங்களை வெட்ட ஒரு பகுதியில் அனுமதி பெற்றுக் கொண்டு பல இடங்களில் சட்டவிரோதமாக மரங்களை வெட்டி கடத்தப்படுவது நடைபெறுவதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் கொல்லிமலை பகுதியில் பல இடங்களில் வெட்டப்பட்ட மரங்கள் கொல்லிமலையின் அடிவாரத்தில் உள்ள சோதனை சாவடியில் எந்தவித சோதனையும் இன்றி எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று தொடர்ச்சியாக நடைபெறும் மரக்கடத்தலுக்கு வனத்துறையினரே உடந்தையாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட வன அலுவலர் கேட்டபோது விசாரித்து தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த கல்லணையின் அழகை பார்த்து ரசிக்கவும் குதூகல குளியல் போடவும் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கல்லணை பாலங்களின் மேல் நின்று கொண்டு ஓடும் தண்ணீரின் அழகை ரசித்தனர். சிறுவர் பூங்காவில் சிறுவர் சிறுமியர் விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் கல்லணை காவிரி பாலத்தின் உள்ளே இறங்கி நீர் வெளியேறும் பகுதியில் ஆபத்தை உணராமல் ஆனந்த குளியல் போட்டனர். இனிவரும் வாரங்களில் மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் பொதுப்பணித்துறை மற்றும் போலீசார் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கரூரில் ஆயுதப்படை வளாகம் முழுவதும் ஆயுதப்படை துணை கண்காணிப்பாளர் ஒருவர் முயற்சியால் பசுமை பொங்க காட்சியளிக்கிறது. கரூர் மாவட்ட ஆயுதப்படை துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி வருபவர் ஐயர்சாமி. மரம் வளர்ப்பதில் ஆர்வம் கொண்ட இவரின் முயற்சியால் ஆயுதப்படை வளாகமே பசுமையாக காட்சியளிக்கிறது. இதுவரை ஆயுதப்படை வளாகத்தில் சுமார் 2000 மரக்கன்றுகளை நட்டு வைத்துள்ளார். அனைத்து மரங்களுக்கும் சொட்டு நீர் பாசன வசதி மூலம் நீர் பாய்ச்சப்படுகிறது. மேலும் மியாவாக்கி முறையில் 1300 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. ஆயுதப்படை வளாகம் மட்டுமல்லாது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 500 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி கரூர் அருகில் உள்ள செல்லாண்டிபட்டி குளத்தில் 1000 பனை விதைகளை தூவியுள்ளார். மரம் வளர்ப்பதில் அதீத ஆர்வம் கொண்ட அவர் காவலர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சி எடுக்கும் கடவூர் மலைப்பகுதியில் 500 மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறார். இதுகுறித்து துணை கண்காணிப்பாளர் ஐயர்சாமி கூறுகையில், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் ஆய்வாளரான பிறகு மரக்கன்றுகளை நட ஆரம்பித்தது மட்டுமல்லாது மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து ஆர்வமுடையவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்ததாகவும் இதுவரை 100,000 மரக்கன்றுகளை கொடுத்துள்ளதாகவும் கூறுகிறார். பவானிசாகர் அணை 100 அடியை எட்டியதால் அணையின் பாதுகாப்பு கருதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை முதற்கட்டமாக 3000 கனஅடி உபரிநீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 5600 கனஅடியாக உபரிநீர் திறந்துவிடப்பட்டது. தற்போது அணைக்கு நீர்வரத்து 4600 கனஅடியாக இருப்பதால் உபரிநீர் திறப்பு 3வது நாளாக நீடிக்கிறது. அணைக்கு வினாடிக்கு 4746 கனஅடி நீர்வரத்து உள்ளதாகவும் பவானி ஆற்றில் 4610 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து இருப்பதால் பவானி ஆற்றங்கரையோர மக்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பவானி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் எண்ணெய் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து கோவிலிலிருந்து முதல்கட்டமாக 600 லிட்டர் சமையல் எண்ணெய் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் மதுரை மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 92,000 லிட்டர் பயன்படுத்தப்பட்ட பழைய எண்ணெய் பயோடீசல் தயாரிக்க அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 75,000 லிட்டர் பயோடீசலாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதுவே தமிழக அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. மேலும் உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மனை தொடர்ந்து ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் பிரசாதம் தயாரிக்க பயன்படும் எண்ணெய்களை பயோ டீசலாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்திட்டத்தில் ஹோட்டல்கள், கோவில்கள், பேக்கரிகள் மற்றும் இதர உணவுப் பொருள் தயாரிக்கும் நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் என கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே சாத்தங்குடி வெள்ளாங்குளம் கண்மாயின் நடுவே 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மலையடிவாரத்தின் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இக்கிராமத்தின் கண்மாயில் மழைநீர் வற்றியதால் கிராம பொதுமக்கள் மீன்பிடித்தபோது சிலை கண்டெடுக்கப்பட்டது. கண்மாயில் கண்டெடுக்கப்பட்ட கற்சிலை 1 மீட்டர் உயரம் கொண்டதாகவும் 1.5 மீட்டர் அகலம் கன அளவு 1.5 மீட்டர் சுற்றளவு உள்ளது. சிலையில் மாமன்னர் மருது சகோதரர்கள் தலைப்பாகை அணிந்து கழுத்தில் அணிகலன்களுடன் இரு கைகளையும் கூப்பியவாறு ஒரே கல்லில் புடைப்புச் சிற்பமாக காட்சி தருகின்றனர். மேலும் நெற்றியில் பொட்டு வைக்கப்பட்டு கம்பீரமான மீசையுடன் உள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கொரோனா தொற்று காரணமாக சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதால் குதிரைகளை பராமரிக்க முடியாமல் பலரும் சாலையில் அவிழ்த்துவிட்டு விடுகின்றனர். இவை உணவு தேடி பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிகின்றன. இதில் ஒரு குதிரை கமிஷன் சாலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன் பெண் குட்டியை ஈன்றது. இந்த குட்டி எழுந்து நடப்பதற்கு முடியாமல் இருப்பதால் இரவு பகலாக உணவின்றி அதன் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறது. அவ்வப்போது பால் குடிக்க முயற்சித்தாலும் தாய் குதிரை உணவு உட்கொள்ளாததால் பாலின்றி ஏமாற்றத்துடன் மீண்டும் சாலையில் படுத்துக் கொள்கிறது. இந்த வழியாக சாலையில் பயணிப்பவர்கள் இதை பரிதாபமாக பார்த்து சென்றாலும் உதகையில் உள்ள விலங்குகள் அமைப்புகள் இதுவரை கண்டு கொள்ளாதது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியதால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரிநீர் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு வந்தடைந்தது. அணையில் உள்ள தடுப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கு பொதுப்பணித்துறையினர் முற்றிலும் தடை விதித்து உள்ளனர். தொடர்ந்து கொடிவேரி அணைக்கு இருபுறமும் சுற்றுலா பயணிகள் செல்லாதவாறு கடத்தூர் மற்றும் பங்களாபுதூர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளதுடன் பரிசலை இயக்கவும் தடை விதித்துள்ளனர். மேலும் பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் குளிக்கவோ, துணி துவைக்கவோ, மீன் பிடிக்கவோ, கால்நடைகள் மேய்க்கவோ செல்ல வேண்டாம் எனவும், ஆற்றில் நீர் அதிக அளவில் வந்து கொண்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் பொதுப்பணித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல், கரும்பு, கடலை உள்ளிட்ட பயிர்களுக்கு ஆதரவு விலை உள்ளது போல் முருங்கைக்கு ஆதரவு விலை நிர்ணயிக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் மற்றும் அதை சுற்றியுள்ள காரைக்குறிச்சி, வேணாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மோட்டார் பாசனம் மூலம் சுமார் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் விவசாயம் செய்து வருகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் நிலக்கடலை சாகுபடியும் அதன் வரப்புகளில் ஊடுபயிராக முருங்கை சாகுபடியும் செய்துள்ளனர். 3 மாதங்களில் கடலை அறுவடை செய்யப்பட்ட நிலையில் ஊடுபயிரான முருங்கை தற்போது காய்க்க தொடங்கியுள்ளது. முருங்கை நன்கு காய்த்து வரும் நிலையில் அதன் விலை பெருமளவில் வீழ்ச்சியடைந்து கிலோ 2 ரூபாய்க்கு விற்பனையாவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மதுரையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல் மணிகளை அறவை செய்ய முகவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பாக விவசாயிகளிடமிருந்து கடந்த சில மாதங்களாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இதனை பொது விநியோக திட்டத்திற்கு பயன்படுத்தும் வகையில் அறவை செய்ய திட்டமிட்டு உள்ளதாகவும் அதற்காக மதுரை மாவட்டத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய அரிசி ஆலைகள் வைத்துள்ள உரிமையாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் புழுங்கல் அரிசி அறவை முகவராக நியமனம் செய்வது தொடர்பான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்திய இறகு பந்து அணிக்கு தமிழகத்தை சார்ந்த வீரர்களை உருவாக்க உள் விளையாட்டு அரங்கம் அமைத்து தர வேண்டும் என தமிழ்நாடு இறகு பந்து சங்க பொதுச் செயலாளர் அருணாச்சலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு இறகு பந்து சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி சென்னை முகப்பேரில் உள்ள தனியார் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. 13 வயது முதல் 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கு நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வீரர்கள் கலந்து கொண்டனர். Yeah.
நீலகிரியில் புலி நடமாட்டம் குறித்து பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கும் மூலம் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் புலி மற்றும் யானை நடமாட்டம் குறித்து மக்களுக்கு ஒலிபெருக்கும் மூலம் வனத்துறையினர் கிராமம் கிராமமாக சென்று எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் யாரும் வனப்பகுதி சாலைகளில் தனியாக நடமாட வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இரவு நேரங்களில் வீடுகளின் முன்பு புகையெழுப்பும் வகையில் தீமூட்டவும் தற்பொழுது மழை மற்றும் பனிமூட்டம் இருப்பதால் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் வெளியில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளனர். ஈரோடு அருகே உயிரிழந்த உடலை அடக்கம் செய்ய உடலை சுமந்து காட்டாற்றை கடந்து சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் அமைந்துள்ள மாயாற்றில் தற்போது மழைநீர் கரைபுரண்டு ஓடுகிறது. நீலகிரி மாவட்டம் தெங்கு மாரஹாடா ஊராட்சிக்கு உட்பட்ட கல்லம்பாளையத்தைச் சேர்ந்தவர்கள் ஆதிவாசி பழங்குடி இனத்தைச் சேர்ந்த திவனன் அவரது மனைவி ராமி. 55 வயதான ராமிக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவால் அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் உடலை அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்வதற்கு கரிக்கூர் கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. 90 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கிராமத்திற்கு செல்ல உரிய பாலம் வசதி இல்லாததால் உடலை பாடை கட்டி கரைபுரண்டு ஓடும் மாயாற்றில் இறங்கி ஆற்றை கடந்து சென்று ஆம்புலன்ஸில் ஏற்றி மூதாட்டியின் உடலை கொண்டு சென்றனர். தெங்கு மாரஹாடா ஊராட்சியில் உள்ள கிராமங்களுக்கு செல்ல ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய நிலையில் உரிய பாலம் இல்லாமல் அந்த பகுதியினர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனால் மாயாற்றின் குறுக்கே பாலம் கட்டி தர வேண்டுமென தெங்கு மாரஹாடா ஊராட்சியைச் சேர்ந்த வனகிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போச்சம்பள்ளி சந்தூர் சாலையில் சைக்கிள் கடை நடத்தி வரும் சிவக்குமார் என்பவர் அப்துல் கலாம் மீது தான் கொண்ட பற்று காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக அப்துல் கலாம் இறந்த தினத்தன்று நாள் முழுவதும் 1 ரூபாய்க்கு பஞ்சர் போட்டு தருகிறார். இதுகுறித்து சிவக்குமாரிடம் கேட்டபோது மாணவர்கள் மீது அக்கறை கொண்டு வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த அப்துல் கலாம் ஐயாவின் நினைவாக அவரது மறைவு தினத்தன்று 1 ரூபாய்க்கு பஞ்சர் போட்டு தருவதாக தெரிவித்தார். மேலும் அவரின் நினைவு நாளான இன்று பனங்கொட்டைகளை ஏரிகள் ஓரம் நட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை மாங்காடு அருகே பட்டூர் பகுதியில் டீ கடை நடத்தி வருபவர் ஈஸ்வரன். இவரது மனைவி ராஜேஸ்வரி. இவர் கடந்த ஜனவரி மாதம் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் 30 லட்சம் மதிப்பிலான 70 சவரன் நகைகளை தொலைத்த நிலையில் அதுகுறித்து மாங்காடு போலீசில் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து தேடுவதாக கூறியிருந்த நிலையில் 6 மாதமாகியும் நகையை கண்டுபிடிக்காததால் தம்பதி இருவரும் மாங்காடு காவல் நிலையம் முன்பு அமர்ந்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கண்ணீர் மல்க திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் இருசக்கர வாகன திருட்டு நடைபெற்று வரும் நிலையில் மீண்டும் 3 இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டுள்ளது. இது வாகன உரிமையாளர்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் திருடப்பட்ட வாகனங்களில் ஒன்றை திருடி செல்லும் சிறுவன் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவில் சிக்கியுள்ளார். மற்ற பகுதிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்படாததால் திருடி சென்றவர்கள் யார் என்று குறித்த விவரம் தெரியவில்லை. இதனால் வாகன உரிமையாளர்கள் அச்சத்தில் உள்ள நிலையில் இதனை கட்டுப்படுத்த போலீசார் 24 மணி நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் மேலும் கடைவீதி பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இரவு நேரத்தில் நகரத்தின் முக்கிய பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டதுடன் எரியாத மின்விளக்குகளை உடனே சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். நகர பகுதியில் நிறைய மின்விளக்குகள் எரியாமல் இருள் சூழ்ந்து உள்ளது குறித்து பொதுமக்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டதாக கூறிய அமைச்சர் நமச்சிவாயம் 1 வார காலத்திற்குள் மின்விளக்குகள் அனைத்தும் சரி செய்யப்படும் என உறுதியளித்துள்ளார். அரக்கோணம் அருகே ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய 200 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அரக்கோணத்திலிருந்து சென்னைக்கு வேலைக்கு வந்து செல்வோர் மாதாந்திர பாஸ் எடுத்து தினசரி வந்து சென்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக கொரோனா பரவல் காரணமாக முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே ரயிலில் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்ததால் பிழைப்புக்காக சென்னை வந்து செல்வோர் பெரும் இன்னலுக்கு ஆளாகினர். இதனால் அரக்கோணம் அருகே ஏலகிரி சிறப்பு ரயிலில்
சீசன் டிக்கெட் பெற்றவர்களை அனுமதிக்க கோரி 500 மேற்பட்ட பொதுமக்கள் 3 மணி நேரமாக மறியல் செய்து ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ரயில் மறியலால் பல ரயில்கள் பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் மறியலில் ஈடுபட்ட சுமார் 200 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அக்ரஹாரம் பெரும்பாடி மீனூர் ஆகிய பகுதியில் வழியே ஓடும் கவுண்டன்யா ஆற்றில் சிலர் தொடர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பகுதி இளைஞர்கள் சிலர் சிமெண்ட் மூட்டையில் கட்டி இருசக்கர வாகனங்களில் கடத்தி செல்வதாக தொடர்புகார் எழுந்ததை அடுத்து வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு பறிமுதல் செய்ததுடன் மணலை மீண்டும் ஆற்றில் கொட்டினர். மணல் கடத்தலை தடுக்க வருவாய் மற்றும் காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருச்சியில் வீட்டில் வளர்த்த கோழி முயல்களை கடித்து குதறிய தெருநாய்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருச்சி மாநகராட்சியில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து மாநகராட்சியிடம் புகார் மனு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி ராஜா காலனி பகுதியில் உள்ளவர் வீட்டில் வளர்த்த கோழி மற்றும் முயல்களை தெருநாய்கள் கடித்து குதறும் காட்சி தற்போது வெளியாகியுள்ளன. எனவே மாநகராட்சி உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கரம்புக்குடி அருகே கிணற்றில் தவறி விழுந்த கர்ப்பிணி ஆடு உயிருடன் மீட்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி அடுத்த கோட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஆரோக்கியசாமி. இவர் வளர்த்து வந்த கர்ப்பிணி ஆடு ஒன்று மேய்ச்சலுக்கு சென்ற நிலையில் அங்கிருந்த 70 அடி கிணற்றில் ஆடு தவறி விழுந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த கரம்புக்குடி தீயணைப்புத் துறையினர் கிணற்றிலிருந்த கர்ப்பிணி ஆட்டை உயிருடன் பத்திரமாக மீட்டனர். இதையடுத்து ஆடு உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கர்ப்பிணி ஆட்டை உயிருடன் மீட்ட தீயணைப்புத் துறையினருக்கு அந்த பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். கடலூர் அருகே வழக்கறிஞரின் தம்பி என கூறிய இளைஞர் ஒருவர் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது இருசக்கர வாகனத்தில் வந்தவர் தன்னை வக்கீலின் தம்பி என்றும் தன்னை சோதனை செய்யக்கூடாது என்றும் கூறியுள்ளார். மேலும் தான் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்தவர் எனவும் தங்களிடம் 4 MLAக்கள் உள்ளனர் என மிரட்டலான தொனியில் பேசிய அவர் சாலையில் அமர்ந்து போராட்டம் செய்வேன் என கூறியுள்ளார். அதனை வீடியோவாக பதிவு செய்த போலீசார் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். இது தற்போது வைரலாகி வருகிறது. இதையடுத்து அவர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 1950 மூட்டை பருத்திகள் 55 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. தருமபுரி மாவட்டம் அரூர் கூட்டுறவு வேளாண்மை விற்பனை கடன் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் அரூர், கடத்தூர், பொம்மிடி, கம்பைநல்லூர், கோட்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த 302 விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதில் 1950 பருத்தி மூட்டைகள் 55 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. இதில் RCH ரக பருத்தி, குவிண்டா, வரலட்சுமி ரகம் ஆகியவை 6800 ரூபாய் முதல் 7769 ரூபாய் வரை ஏலம் போனது. ஏலத்தில் பருத்தி வரத்து குறைந்த நிலையில் விலை உயர்ந்து விற்பனை அதிகரித்தது. கடந்த வாரம் 2450 மூட்டை பருத்திகள் 62 லட்சத்திற்கு விற்பனையான நிலையில் இந்த வாரம் 1950 மூட்டை பருத்தி 55 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் பிரதான தடுப்பூசி மையமாக செயல்படும் அரசு மருத்துவமனை தடுப்பூசி மையத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான முன்பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த மையத்திற்கு 500 டோஸ் ஒதுக்கப்பட்ட போதிலும் இன்று தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான முன்பதிவு செய்யும் தளத்தில் தடுப்பூசி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தடுப்பூசி கையிருப்பில் இருந்தும் முன்பதிவில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் முன்பதிவு முறையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், உடையார்பாளையம், தாப்பழூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்பட்டு திடீரென இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. மழையால் கடலை மற்றும் சோள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த நானமங்கலம் கிராமத்தில் ஏரியில் மீன்பிடிப்பதற்காக 3 குழந்தைகள் சென்றுள்ளனர். இந்நிலையில் ஏரியில் உள்ள பள்ளத்தில் தவறி விழுந்த கிஷோர் மற்றும் ஆனந்தி ஆகிய 2 குழந்தைகள் உயிரிழந்தனர். மற்றொரு குழந்தை சத்யா தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து அரக்கோணம் கிராமிய காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூரில் நாள்தோறும் 5 முதல் 8 மணி நேரம் மின்தடை ஏற்படுவதாக கூறி சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மின்வாரிய அதிகாரிகளுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். திடீர் சாலை மறியலால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெட்டாமுகிலால மலை கிராமத்தில் குழந்தை திருமண விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பொதுமக்களுடன் கலந்துரையாடிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மலை கிராம மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக செய்து கொடுக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அப்துல் கலாம் நினைவு தினத்தை முன்னிட்டு மரம் நடுதலை வலியுறுத்தி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. பேரணி அமராவதி புதூரில் இருந்து காரைக்குடி செக்காலை கோட்டை வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. பேரணியில் பங்கேற்ற இளைஞர்கள் ஆங்காங்கே பொதுமக்களிடையே மரம் வளர்த்தலின் அவசியம் குறித்து பரப்புரையை மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கொலை மற்றும் கொள்ளைச் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ரவுடிகளை கண்காணிப்பதற்கு 2 தனிப்பிரிவு காவலர்களை SP ஓம் பிரகாஷ் அண்ணா நியமனம் செய்துள்ளார். சமூக விரோத செயல்கள் நடக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக SP தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒண்டி என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரிடமிருந்து 1 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வாய்மேடு மேற்கு கிராமத்தின் வழியாக வளவனாறு வடிகால் கடலுக்கு செல்கிறது. இந்த ஆற்றின் வழியாக 10 கிராம மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் வளவனாற்றின் முகத்துவாரம் தூர்ந்ததால் மீன்பிடிக்க முடியவில்லை. மேலும் 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஆற்றை 8 கிலோமீட்டர் வரை அந்த பகுதியினரே தூர்வாரியுள்ளனர். இதனால் மீதமுள்ள 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரி தரும்படி மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகரின் மத்தியில் எழில் கொஞ்சும் சோலை வனத்திற்குள் கரடிச்சோலை அருவி அமைந்துள்ளது. அருவியில் இருந்து வரும் நீர் அப்பகுதியில் குடியிருப்பு வழியாக கடந்து செல்லும் நிலையில் அப்பகுதி குடியிருப்பு மற்றும் அனுமதி பெறாத விடுதிகளின் கழிவுநீர் கலப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதி முழுவதும் மாசடைந்து வருவதாகவும் அதனை நகராட்சி நிர்வாகம் ஆய்வு செய்து கழிவுநீரை கலக்கவிடாமல் தடுக்க வேண்டுமென்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளான கச்சனம், பழையங்குடி, பூசாலாங்குடி, விலக்குடி, நுனாக்காடு ஆகிய கிராமங்களில் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கச்சனம் கிராமத்தில் உள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் காயத்ரி ஆய்வு செய்தார். தொடர்ந்து பழையங்குடி பகுதியில் 100 நாள் பணியில் ஈடுபட்டு மக்களுக்கு முகக்கவசங்களை வழங்கி கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அறிவுரைகள் வழங்கினார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த தொட்டதாரணஹள்ளியைச் சேர்ந்த ஜீவா என்ற பெண் அரசு பேருந்தில் பயணம் செய்த நிலையில் அவர் தோளில் மாட்டியிருந்த ஹேண்ட்பேக்கை அருகே இருந்த இரு பெண்கள் கத்திரிக்கோளால் வெட்டி பேக்கில் இருந்த 1000 ரூபாய் பணத்தை திருட முயன்றுள்ளனர். இதனை பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்கள் பார்த்து அந்த இரு பெண்களையும் பிடித்து பாலக்கோடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து பாலக்கோடு காவல்துறையினர் பெண்கள் இருவரையும் கைது செய்து தருமபுரி கிளைச்சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவில் தேரோடும் 4 வீதிகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென வர்த்தகர் சங்கத்தினர் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர். ஆக்கிரமிப்புகளால் முறையாக செயல்படும் வர்த்தகர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் வர்த்தக சங்கத்தினர் குற்றம் சாட்டி வந்தனர்.
தங்கள் கோரிக்கையை முன்வைத்து வரும் 2ஆம் தேதி சாலை மறியலில் ஈடுபடப்போவதாக வர்த்தக சங்கத்தினர் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் இன்று தேரோடும் 4 வீதிகளில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை நகராட்சி நிர்வாகம், வருவாய்த்துறை, காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை இணைந்து அகற்றி வருகின்றனா்.